வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு என அனைவராலும் போற்றப்படுற திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், அதாவது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் ஜெகநாத யோகன். மலேசியாவில் எந்த இடத்துலேருந்து வரீங்க ஐயா? நம்ம டிங்கில் பகுதியில் நம்ம இருக்கிறோம், சிலைங்கூர் வட்டாரத்தில். சரிங்க ஐயா. இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கு எத்தனை வருட காலமாக வந்துட்ருக்கீங்க ஐயா? நம்ம 1992 92 வந்துட்ருக்கீங்க. இங்கே ஓங்காரக்குடியில் வந்து 92 உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க ஐயா? 92 எங்கள் தாய் தந்தை தான் அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்க ஐயா. அப்போ தாய் தந்தை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே வந்துட்ருக்கீங்களா நீங்கள்? எத்தனை வயது இருக்குங்க ஐயா இங்கே வரப்போ நீங்கள்? அப்போ எனக்கு வந்து ஒரு 18 அந்தமாரி வயதெல்லாம் இருக்கு. சரிங்க ஐயா. அப்போ வந்து முதல் முதலாக ஆசானை சந்திச்சிருப்பீங்கள்ல, அப்போ வந்து அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஓம் முருகா, ஓம் அகத்தி சாய் நம. முத முதல்ல நான் வந்து அந்த ஓங்காரக்குடியிலுக்கு வரும்பொழுது நான் கோலாலம்பூர் என்ற மாவட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த வேலை இடத்துல வந்து எலக்ட்ரிக்கு அண்ட் எலக்ட்ரானிக் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கும்பொழுது அங்கே வரத்துக்கு முன்னக்கே வந்து நான் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வந்து அழுகியாக வரும். குருநாதரை பார்க்கணும், ஐயாவுடைய அந்த என்னால் பேசக்கூட முடியல, அந்த ஏக்கம் எப்படியாவது ஐயாவை பார்க்கணும். ஸோ அந்தமாரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது வேலை செஞ்சிகிட்டே இருப்பேன். ஏன்னா அங்கே தான் நான் தான் முதலாளி, மாமா கூட வேலை செஞ்சேன். உடனே எந்திரிச்சு போயிட்டு வீழ்ந்து வணங்கிட்டு நம்மளுக்கு வழியே இல்லையா, நம்மளுக்கு வாய்ப்பே இல்லையா, உங்கள் சன்னதிக்கு வர்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே இல்லையான்னு சொல்லி அப்படிலாம் அழுகியாக வந்து, அப்புறம் வந்து ஒரு 6-7 மாத காலகட்டத்தில் அங்கேருந்து ஒரு பயணம் அமைஞ்சுது. அதன் பிறகு தான் வந்து திருமணமே நடந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து குருநாதரை வந்து முத முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் அழுந்திருப்பேன், பேச்சே வரல. ஸோ ஐயா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்பர்லாம் உடனே வந்து நிப்பாட்டினாங்க அந்த அழுகியை. பரவாயில்லப்பா, விடு, அழுகட்டும் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ அந்த 5 நிமிஷம் பிறகு உட்காந்து முதல்ல ஐயாவை அன்னைக்கு தான் சந்திக்கிறேன். இப்போ ஐயா வந்து என்னை விரைக்க பார்த்தாங்க. அதில் என்ன பாடல்னா, கருடன் உருவம் கருகும் அளவில் பருகுடன் தீர்ந்து பயன்கடும் மாப்போல், குருவின் உருவம் குறித்து அப்போதே திருமணம் தீர்ந்து சிவனம் நாவேன்னு ஒரு பாடல் இருக்கு. ஐயா ஒரு பாடலில் வந்து இந்த எலியை பிடிச்சிட்டு வருவான ஒரு ஒரு வேடன். ஸோ அது வந்து பொந்தில் வந்து கை விட்டுட்டு வரும்பொழுது, திசா அந்த பொந்தில் கை விட்டு வரும்பொழுது பாம்பு கொட்டிடுமா, அதிக வெயிலாக இருக்குமா. அப்போ மேலே பறந்துக்கிட்டு இருக்கு அந்த பருந்து எலிக்காக பார்க்கும்பொழுது அது அந்த அதாவது வந்து அந்த பொந்தில் விட்டுட்டு போகும்பொழுது இவனை வந்து பாம்பு கடிச்சிடும். கடித்த பிறகு அந்த வெயில் வந்து மயக்கம் போட்டு விழுந்தோடனே மேலே பறந்துக்கிட்டு இருந்த பருந்து வந்து அந்த எலிக்காக பார்த்தோன்னே அந்த அவன் உடம்புல உள்ள பாம்பனோட விஷம் நீங்கி போச்சு. அதே போல் ஐயா வந்து என்னை வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தாங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து எப்படி வந்து அந்த விஷம் நீங்கிதோ, என்னுடைய பாவம் எப்படி நீங்கினுச்சுன்னா நான் வந்து எப்பயோ அடிபட்டு இறந்து போயிருக்கிறது. நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பிளம்பர் சூப்பர்வைசராக. எனக்கு கீழே ஒரு 60 பேர் இருப்பாங்க. ஸோ அது வேலைக்கு கல்யாணம் பண்ண பிறகு வேலைக்கு போயிட்டுருக்குறப்ப காலையிலேயே நேருக்கு நேர் காடிக்கும் மோட்டருக்கும் அடிபட்டுட்டேன். இத்தனைக்கும் வந்து அந்த காடியில் வந்து ஒரு சிக்னல் தான் உடஞ்சிச்சு. ஸோ சிக்னல் உடஞ்சி என் கால் உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சி கீழே விழுந்து கடந்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து நல்ல வேளை உயிர் போயிருக்க வேண்டியதுன்னு ஐயா தான் சொன்னாங்க, எனக்கும் தெரியாது.
அப்போ கால் விடிஞ்சு அப்படியே விழுந்து கிடக்குறேன். எனக்கு அப்படியே எனக்கு கதியே உடம்புலேருந்து உயிர் நீங்கிற மாரி அப்படியே போட்ட ஒரு ஃபீலிங் போச்சுடா. நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்ம தொண்டே செய்ய முடியாது, இப்பேற்பட்ட ஒரு துன்பமா அப்படின்னு சொல்லி என்னைத்தான் வந்துக்கிட்டேன். நான் என்ன குற்றம் செய்யணும்னு தெரியலையே, போச்சுன்னுமே நம்ம தொண்டே செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி அழுகியாத்தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்போ வந்து என் மனைவி வந்து 9 மாதம் நிறைய கர்ப்பிணி. அப்போ வந்து என்னென்னா, பொதுவாக வந்து மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளை பிறக்க போகுது, என்ன வாழ்க்கை இப்படி வாழ போகிறாங்க, நம்மளுக்கு இப்படி அடிபட்டுருச்சே அப்படின்ற அந்த வேதனை எனக்கு சிறிது கூட இல்லை. நம்ம நாட்டுக்கு எப்படி தொண்டு செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கை என்ன ஆகப்போகுது, இது போன்ற ஒரு துன்பத்தில் நம்ம போயிட்டோமே அப்படின்ற ஒரு துயரம்தான் என் மனதை வந்து அப்படி வருடி எடுத்தது. அப்போ வந்து என்னென்னா, அதே நேரத்தில் வந்து மணி 8 மணிக்கு அடிபட்டேன். 8:30 மணிக்கு வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உடனே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு பந்திங்குன்னு ஒரு இடம் இருக்குது ஹாஸ்பிட்டல் எங்கள் பகுதியிலேயே, அங்கே கொண்டு போனாங்க. அங்கேருந்து சிகிச்சை செய்ய முடியாது, இது வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுன்னு சொல்லி கிளைங் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. கிளைங் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கேருந்து சரியாக வரல. இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து அடிபட்டு கால் வந்து கட்டையாயிருச்சு 1 இன்ச்சு. ஸோ எங்கள் இன்னொரு அண்ணன் இருக்கிறார் அன்பழகன்றவர், எங்கள் 2வது அண்ணன் பேர் வந்து திருநாவுக்கரசு. ஸோ அவர் வந்து அடிபட்டு கால் ஒடிஞ்சு 1 இன்ச்சு கட்டையாயிருச்சு. இப்போ அதனால் வந்து இவனுக்கு இதேமாரி ஆக்கிடுவானுங்க ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிவிட்டு உடனே எங்கள் அண்ணன் வந்து 1.5 மணி நேரத்தில் அப்படியே போட்டுச்சிட்டாங்க அந்த அடிபட்டதோட. உடனே ஷிஃப்ட் பண்ணி ப்ரைவேட்டில் வந்து மெடிக்கல் சென்டர்னு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அன்னைக்கு பொழுதுக்கு 4 மணிக்குள்ளலாம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன், 1-2 நாள் தங்கியிருந்து வந்துட்டேன். வந்த பிறகு கால் வந்து குணமாயிட்டுருக்க நேரத்தில் வினை விடுங்களா, 4 இன்சையும் கோழி இன்சையும் என்னை நாடி வந்து வினை தான் இன்சைன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எப்படி நடந்துச்சுன்னா, 2 வருஷம் அந்த எங்கள் அம்மா வந்து பாருங்க, மனைவியை தடுக்கிறாங்க நிறைய கர்ப்பிணியோட, வேணாங்க கால் இதாக இருக்குது, ஏன்னா எங்கள் அம்மா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு கால் ஒடிஞ்சவங்க தான். நான் எப்போதும் என் மனைவி வந்து போச்சு நொண்டி பிடிச்சி விளையாடுத்தனமா நொண்டி பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க நீ அப்படின்லாம் சொல்லி விளையாடுத்தனமாக பேசுனது எனக்கு அதேமாரி சொல்லலாம். பார்த்தீங்களா, நீங்கள் கிண்டல் பண்ணது உங்களுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்க. ஸோ அதை அப்போ வந்து தடுக்கும் பொழுது எங்கள் அம்மா பரவாயில்ல அது வந்து பிளாஸ்டிக் கட்டிட்டு குளிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் விளக்கெண்ணெய் இருக்குது அந்த விளக்கெண்ணெய் தாடுன்னா அது தண்ணி உள்ளே பூராதுன்னு. உடனே வச்சு சலமா 5 தடவை ஆப்ரேஷன் பண்ணேன் காலில். அப்புறம் வந்து 2 வருஷம் வந்து வீட்டிலே இருந்தேன். இருந்த போதிலும் செயலுக்கு போவோம் வெளியே வசூலில், மக்கள்கிட்ட வந்து வீதி வீதியாக கடை கடையாக நம்பர் கடை கடை வரிசை பசறையா ஷாப்பிங் மால் இது போன்ற பசார்னா சந்தை அங்கே தெருவில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்தெல்லாம் வந்து போனோம். போயிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு எனக்கு வந்து எப்படா நம்ம செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி வேதனையாக இருக்கக்குள்ள இந்தமாரி பூத்து வச்சு ஒரு ஷாப்பிங் மால் அந்தமாரி இடத்துல வந்து ஆக்டிவிட்டி செய்யறது. அப்போ வந்து அந்த ஒரு அதாவது இந்த பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த 2 இது அது என்ன சொல்லுவாங்க, அது தொங்காட்டுன்னுவாங்க அங்கே மலாயில். ஸோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வசூல் பண்ணினேன். ஸோ அதே நேரத்தில் வீழ்ந்து கூட வணங்க முடியாது அந்த ஏரியல் மாரி, அதாவது அந்த டிவி சேனலில் அந்த இது வச்சுருப்பாங்க ஏரியல்னு. ஸோ அந்த இது வச்சு போட்டுருந்தோன்னே வீழ்ந்து கூட வணங்க முடியாது. என்னடா அப்படியேப்பட்ட ஒரு கொடுமை, நமக்கு காலை ஒடிச்சி முட்டி உன்னை வீழ்ந்து வணங்கக்கூடிய ஒரு வீழ்ந்து வணங்கக்கூட முடியாத ஒரு கேடான ஒரு நிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கலாக வணங்குவேன். இப்படி நீ எப்படி அருள் சரியோ எனக்கு அருள் செய்தே ஆகணும் அப்படின்னு அந்த அந்த ஆர்வத்தில் ஆர்வம் அந்த வேதனை ஆசன்னு வந்து இருந்தும் நம்ம வந்து நம்ம வேணால் இப்படி போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படிலாம் தலைக்கலாக வணங்கினேன். அதன் பிறகு குணமாகி
அப்புறம் வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. வெளியூர் போகிறதுக்கு முன்னுக்கு முழுமையாக வந்து அகத்தியர் சன்மார் சங்கத்தில் டிங்கில் தலைமை பீடத்தில் மலேசியாவுக்கு அங்கே வந்து சேவை செய்கிறவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெளியூருக்கெல்லாம் போனோம். ஸோ வெளியூருக்கெல்லாம் போகும்போது நான் ஒரு பக்கம் போவேன், என் மனைவி ஒரு பக்கம் போவாங்க. குழந்தையை வந்து 2 மாத குழந்தையிலேயே என் மனைவி வந்து குழந்தையை விட்டுட்டு எங்கள் அம்மாக்கிட்ட விட்டுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து போகும் பொழுது இப்படி தனித்தனியாக போயிட்டுருக்கிறப்ப ஒரு முறை நியூசிலாண்ட் போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் 2003 நினைக்கிறேன், 2003-2004 குடிலுக்கு வந்த பிறகு. அப்போ போயிட்டு வந்த பிறகு அங்கே போகும்பொழுது சின்ன விஷயமல்ல, ஒரு பெண் வந்து இந்த உலகத்தில் வந்து தொண்டு சேரனா கணவனுடைய அந்த மிக மிக ஒத்துழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த இடத்துலலாம் வந்து இந்தியாவெலாம் வாய்ப்பு, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, என் மனைவியும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம். பால் கட்டிக்கிச்சு என் மனைவிக்கு. அப்போ வந்து குழந்தை அங்கே இருக்க 2 மாதத்தில் அப்போ வந்து பாத்ரூம் போயிட்டு நான் கூடைய போயிருந்தேன். பாத்ரூம் போயிட்டு அங்கே பாலை பீச்சு விட்டு இந்தமாரி ஒரு துயரங்கள்லாம் வந்து சந்தித்து 6 மாதம் இருந்தோம். அப்படி குளிர் நடுங்கும், தாங்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து சூரியனையே பார்க்க முடியாது. சூரியன் வெளியே அடித்து அந்தமாரி வெளிச்சம் அடித்தாவே அந்த இடத்துல ஓடுவோம் அந்த சூரியன் ஒளிக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை அமைந்து அதன் பிறகு மலேசியாவுக்கு 6 மாதம் கழித்து வந்தோம். ஸோ 6 மாதம் கழித்து வந்த பிறகு பல விதமான சூழ்நிலைகளில் பொதுவாக வந்து அகத்தியர் வணங்கினா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு செயல்பாடை இருந்த போதிலும் துயரங்களும் துன்பங்களும் வந்து சந்திச்சுது. துயரங்கள் துன்பங்கள் என்னன்னா நம்ம செய்த குற்றம்தான். பல விதமான ஏச்சுகள் பேச்சுகள் நல்லா வந்து, இது அப்பட்டமாக நான் சொல்கிறேன், நல்லா வந்து துரு துரு துருன்னு இருப்பேன். ஒரு ஆள் வந்து எதனாச்சும் கேட்கும் போது உடனே நம்ம அந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து நான் செய்வேன். ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா அம்மா எல்லாமே வந்து அகத்திய சன்மார் சங்கத்தில் இருந்தாங்க. எங்கள் அப்பா பேர் வந்து திரு காத்தமுத்து அவர்கள், எங்கள் அம்மா பேர் வந்து சின்னம்மா, எங்கள் முதல் அண்ணன் பேர் வந்து அன்பழகன், 2வது அண்ணன் பேர் வந்து திருநாவுக்கரசு, 3வது நான் ஜெகநாத யோகன், 4வது வந்து என் தம்பி கணேசன். 4 பேரும் வந்து முழுமையாக வந்து செயல்பட்டோம். இந்த அடிப்படை இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணமே என் தாய் தந்தை தான். ஆரம்பத்தில் வந்து அவர் தர்மலிங்கன்றவர் தான் முதல்ல அகத்திய சன்மார் சங்கம் அகத்தீசனை அறிமுகப்படுத்ததும் குருநாதை அறிமுகப்படுத்தணும் 1986. அதன் பிறகு வந்து 89 பிறகு தான் எங்களுக்கு டிங்கில் அகத்திய சன்மார் சங்கம் மூலிமா தமிழ்வாணன் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அம்மா அப்பா மூலிமா தான் அவங்க அறிமுகமாகினாங்க அகத்தியர் சங்கம். அதன் பிறகு தான் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இதன் மூலிமாக படிப்படியாக எங்களுக்கு வந்து அகத்தியர் வணங்கணும். அப்பயே வந்து சின்ன பிராயத்திலே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மென்டல் ஒரு புத்தி மாறாட்டம் மாரி, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படி இருந்தும் எங்கள் அம்மா வந்து எங்கள்லாம் படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கிருக்கிறாங்க. நான் வந்து சீன ஸ்கூல் படித்தேன், 6 வயதில் சீன ஸ்கூல் படித்து அதன் பிறகு வந்து 7 வயசில் நல்ல வேலை நான் தப்பித்தேன். சுங்கை போயன்ற தமிழ் பள்ளியில் படித்தப்ப எங்கள் அந்த 6 வயசுக்கு முன்னுக்கு அது முடிஞ்ச கையோட 7 வயசில் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா. ஸோ அவர் வந்து மருதமுத்து, நல்ல ஆள், சோப்பாக வெள்ளக்காரமே இருப்பார். ஸோ அவர் வந்து என்னை தமிழ் பள்ளியில் போடலைன்னா நான் அகத்தியர் வணங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, தமிழில் வந்து பேசுவதற்கும் இது போன்ற ஒரு வாய்ப்பே கிட்டியிருக்காது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவருக்கு தான் நான் அந்த வேலையில், அவர் எந்த இடத்துல பிறந்திருக்கிறாருன்னு தெரில, அவர் எங்கே பிறந்திருந்தாலும் அவருடைய பாதக்கம்மலுக்கு நான் நன்றி வணக்கம் செலுத்திக்கிறேன். ஏன்னா தமிழ் படிக்க வச்சுருக்கிறார் இல்லைங்களா.
ஸோ அதன் பிறகு நம்ம வந்து வேலை செஞ்சுருக்குறோம். என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாமே வந்து எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரானிக் இந்தமாரி எலக்ட்ரிக்கல் கரண்ட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அப்போ நம்ம வந்து எங்கள் மாமன் மச்ச அண்ணன் தம்பி எல்லாமே வந்து எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. எல்லாத்திட்டையும் நம்ம வந்து என்னென்னா முத முதல்ல வணங்கி வரக்குள்ள முதல்ல சங்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உறவினர்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லுங்கள், இது போன்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இயல்பாகவே இருந்ததுனால அகத்தியர் வணங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுங்க சிஸ்டர். சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் 1992 இங்கே முதல் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இவ்வளோ மாற்றங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிபட்டப்போ இருந்தது ஐயா உங்களை காப்பாற்றினதாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குங்க இல்லைங்க ஐயா, அப்போ முதல் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள்? கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் தெரியும், ஏன்னா வந்து அப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்கள் கண்டினியூஸாக வர வர உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டனால ஐயாவை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதுங்க ஐயா? மாற்றங்கள்னா என்னென்னா மாற்றம்ன்றது வந்து ஒரு அசைவுலையும் எனக்கு வந்து மாற்றம் தான். ஏன்னா நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா தவறுகள் செஞ்சுருக்கிறேன், என் மனைவியை அடிச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்களை அடிச்சிருக்கிறேன். அப்போ வந்து ஆசான் வந்து பூஜை செய்ய செய்யத்தான் வந்து மாற்றம் தெரியுனாங்க. அப்போ வந்து போகும்பொழுதும் வரும்பொழுதும் நிறைய முறை வந்து மாற்றம் நடந்திருக்கு. எப்படின்னா நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து மோட்டர்லேயே தான் வருவேன், மோட்டர்லேயே வரக்குள்ள 100 ஸ்பீடில் வந்து வரும்பொழுது வேலை முடிஞ்சு வரும், எங்கேயும் போக மாட்டேன். வரும்பொழுது முதல் முன்னுக்கு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, ஓட்டையாயிருச்சு, ஓட்டையானோன்னு அப்படியே அலசுது. மோட்டர் 100 ஸ்பீடில் வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே ஒரே நொடியில் தூக்கி வீசிடும். அப்போ ஒரே நொடியில் தூக்கி வீசக்கூடிய ஒரு சூழல், அகத்திசா நந்திசா திருமூலதேவா கருவுமுனிவா இப்படி நாமத்தை சொல்லும் பொழுது ரெண்டு சைட்லேயும் காடி வந்து அப்படி நின்றுச்சு, அடித்து தூக்கி வீசிருக்கிறது. அப்புறம் வந்து மராவு தடவை வந்து அது எப்போ நடந்துன்னு தெரில, பின்னால் டயர் வந்து பஞ்ச் ஓட்டையாயிருச்சு. அப்பையும் அதே போல் தான் அப்படியே அலசி கொண்டு தூக்கி அடித்து வீசிருப்பேன் காடியில். அப்போ இது போன்று வந்து ஒரு துன்பத் துயரங்களில் ஆசான் படிப்படியாக தான் எங்களுக்கு வந்து உணர்த்திக்கு தான் என்னுடைய மாற்றம். மாற்றம்ன்றது வந்து பெரிய பெரிய சந்தோஷம்னா என்னென்னா மனைவியை வந்து அடிக்கக்கூடாது, யார் மூலமா வந்து சொல்லுவாங்க ஒழுங்காக இருந்துக்குங்க, பத்திரமாக பழகணும், பேச சொல்வதற்கு யாருக்கும் எளிதாம் சொல்லிய வண்ணம் செயல்னார் வள்ளுவர். சும்மா சின்ன விஷயமல்ல, அகத்தியர் வணங்கினா ஜாலியாக இருக்கலாம், ஆனால் வந்து ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அந்தரங்க செயல்லையும் வந்து என்னுடைய அனுபவமே வந்து பேசும்பொழுதே உழப்பது பார்த்தீங்களா, சொல்லும்போது சகுனம் வந்துச்சு, பேசும்பொழுதே நிறுத்து உடனே தலைமையால் சத்தம் வரும், இப்படிலாம் எங்களுக்கு வந்து பைய வந்து அப்படியே அனுபவங்கள் வந்துச்சு. வசூலுக்கு போவோம், போயிட்டுருக்கும் பொழுது எதனாச்சும் கூட நான் அடி வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அற்புதம் அற்புதம், இப்படிலாம் ஆசான் இனி வந்து அணுவாக செதுக்கியிருக்கிறாங்க. என் மனைவி முன்னுக்கு வசூல் பண்ணி போயிருக்கான் பிணைங் வசூ பகுதியில், பிணைங்கிற ஒரு இடத்துல. பின்னால் வந்து ஒரு லாரியில் வந்து ஒருத்தர் ஜாமான் இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து நான் வசூல் கேட்டேன், இந்தமாரி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்றீங்க ஐயா, உங்களால் முடிஞ்சு உதவி செய்யலான்னு, கிளம்பு கிளம்பு அப்படின்னாங்க. உடனே அவர் வந்து என்ன ரொம்ப பேசுகிறீங்க, அன்னதானம் கேட்டோம் அழகாக பேசணும் தானே, ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு ஏசி விட்டேன். இப்போ என்னன்ற அப்படின்னு சொல்லி படாருன்னு குத்திட்டார். குத்தினோன்னே வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அப்படிங்க, என்னண்ணா ரொம்ப பேசுகிறீங்க, என்ன அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசினா உடனே அவருடைய வேலையாட்கள் லோரியில் பக்கத்தில் உட்காந்துரு, டிரைவர் ஆட்டிருக்கு கூட உடனே கட்டையை தூக்கிட்டு வந்துட்டு, இத்தனைக்கு வந்து அன்னதானத்துக்கு தான் கேட்டது, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. இப்போ வந்து ஆசான் வந்து கூட பேசினா உத உழுவோம் அப்படின்னு சொல்லி ஆசான் வந்து எனக்கு அனுபவமாக உணர்த்தினாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து கொலெக்ஷன் என்னுடைய அனுபவம் வந்து ஆசான் எப்படி வந்து நம்மளுக்கு எனக்கு அருள் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படிலாம் அருள் செஞ்சுருக்கிறாங்க, உத கொடுத்து ஆசி வழங்கியிருக்கிறாங்க.
அதனால் வந்து ஆசின்றது வந்து ஐயா வந்து டிங்கில் அகத்திய சன்மார் சங்க அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பைய வந்து ஊர் அசைவுகளும் வந்து வலிக்க வலிக்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே எப்படின்னு தெரியல, அங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு இடத்துல வசூலுக்கு போகும்போது மலாய்க்காரர் வந்து நான் உள்ளுக்கு போயிட்டேன், அந்தியில் செலாயாங்கிற இடத்துல போனோடனே வந்து அவருக்கு என்ன பைத்தி முடிச்சு போச்சானான்னு தெரில. அங்கேருந்து வந்துட்டு உடனே இனி வந்து வளைச்சி இது பண்ணிவிட்டு உன்னை என்னமோ செய்ய வந்துட்டு அப்படின்னு சொல்லி உடனே போய் விடுவிடுன்னு கதவு சாத்திட்டார். கதவு சாத்திட்டு உடனே ஃபோனு வந்து போலீஸ்க்கு இது கால் பண்ணிட்டார். கால் பண்ணிட்டோன்னு அவன் எப்போ வரான்னு தெரியல. இந்த மாதிரி நீ வந்து அன்னதானத்தை வந்து நீ இலீகலாக செய்கிற, ஸோ உன்னை நான் பிடிச்சி உள்ளே தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஒன்றும் பேசலை, சரி வர சொல்லு பார்த்துருவோம் என்னதான்ட்டு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சென்றுட்டு நாமத்தை சொல்லிட்டு தப்பா தப்பா தப்பானா வேண்டாம் பழைய பழைய சிப்பாட் அப்படின்னாங்க. சீக்கிரம் போயிடு அப்படின்னாங்க. அப்புறம் கதவு திறந்துட்டு நான் வந்துட்டேன். அதன் பிறகு இன்னொரு அனுபவம், கொலெக்ஷன் போயிட்டுருக்குறோம், ஜெயராமன் நண்பர் வந்து ஒருத்தர் வந்து அங்கே உக்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து காடி ரிப்பேர் பண்ண வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து அவர் கேட்டுட்டு பேசாமல் போயிட்டார். அந்த கடை ஓனர் அவங்க ரிப்பேர் பண்ணுறவன் வந்து அவனுக்கு என்ன வந்து மனசு கஷ்டம்னு தெரில. பின்னால் நான் வருவேனா வந்துட்டு அவங்கள்ட்ட மறுபடியும் கேட்டேன் சீனத்தில், சென் சேனாண்டி பங்கு சொங்கன்மா நீ கையுமா அப்படின்னு சீனத்திலே பேசினேன். ஸோ தர்மத்தை கேட்குறோம், உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து இப்படியும் இரும்பு தூக்கிட்டு வந்துட்டான் சீன அவன் ஓனரு. அவர் என்ன பேசிட்டு போனாருன்னு தெரியல, அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அவ பாட்டுக்கு அம்போடு பேசாமல் இருக்கிறான். நாக்கால் உக்காந்து நான் கேட்டனோன்னு உடனே இரும்புவோம், அடுறா இங்கே செத்தாலும் சாவுறேன் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல அடி ஓங்கு அப்படின்னு சொல்லி தலைக்கின்னு விட்டேன். உடனே அவன் இரும்பு எடுத்து பேசாமல் போயிட்டான். ஸோ இப்போ இந்தமாரிலாம் வந்து ஒரு ஆசன் வந்து என்னென்னா அந்த மன உறுதி, என்ன ஆனாலும் சரி. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து கொலெக்ஷன், இதெல்லாம் வந்து ஆசான் வந்து வலிக்க வலிக்க அன்பு கலந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பாப்பா என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அப்போ இன்னொரு இடத்துல வந்து போயிட்டு கொலெக்ஷன் கேட்குறப்ப வந்து அவர் சொன்னார், ஓகே இப்போ வந்து வசூல் பண்ணுறீங்க, வசூல் வருது. அப்போலாம் வந்து ஒரு 2000, 2001, 2002 ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்தமாரி 92 தான் முதல்ல வசூலே ஆரம்பித்தோம். அப்போ அந்த நேரத்தில் அவர் சொன்னார், வசூலே வரல என்ன செய்வீங்க, உங்கள் பழப்புக்கு என்ன செய்ய. நான் ஃபுல்லாக வாலண்டியராக வந்து வேலை செயல்பட்டு இருந்தப்ப அவர் சொன்னார், வசூலே வரல இப்போ என்ன தான் செய்வீங்க, உங்களோட எப்படி வாழ்க்கை நடத்துவீங்க அப்படின்னார். பரவாயில்லையா தர்மம் செஞ்சுக்கிட்டே செத்து போகிறேன், திருடன் முள்ள மாறி பொறுக்கி பொம்பளை கெடுக்கிறவன் இவனாக வந்து கடவுள் காப்பாற்றுறாரு, என்னை காப்பாற்ற மாட்டாரா, பரவாயில்ல இப்போ என்ன, அதனால் இப்போ என்ன நட்டம் செத்து போகிறப்படியே யார் யாரையோ காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ஆர்வம் ஆதங்கம். ஸோ இப்படிலாம் வந்து எனக்கு அந்த ஒரு சூழ்நிலை, ஆசன் அருளால் தினமும் பூஜை செய்கிறனால தினமும் தொண்டு செய்கிறனால நான் பார்த்துக்கிறேன்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்வேகத்தையும் அந்த வாய்ப்பையும் ஆசன் வந்து கொடுத்துருக்குறாங்க சிஸ்டர். ரொம்ப அருமை சார். இப்படிலாம் அனுபவம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் கால் உடஞ்சப்பே வந்து என்னோடய ஃபேமிலியை பற்றி யோசிக்காமல் தொண்டு செய்ய முடியலையே தொண்டு செய்ய முடியுமா அப்படின்னு தான் யோசித்தேன் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்படிலாம் அனுபவம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க சார். இப்போ வந்து நீங்கள் அங்கே கலெக்ஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்க சார். அப்போ வந்து அவங்கள்ட்ட அந்த உண்டியல் தானே வைப்பீங்க, அன்னதானத்துக்கு உண்டியல் வைப்பீங்கல்ல, மக்கள் போட்டு இல்லை கையில் ரிசீட் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணுவோம். சரிங்க சார். அப்போ வந்து நீங்கள் எதுக்காக பணம் வாங்குறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட விலைக்கு சொன்னதுக்கப்புறம் தானே அவங்க அமௌண்ட் தருவாங்க, என்னன்னு சொல்லுவீங்க சார் அவங்கக்கிட்ட? சரி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறோம். ஸோ நம்ம வசூல் பண்ணுறப்ப வந்து ஒரு வள்ளி ரெண்டு வள்ளி ஆளும் கொடுப்பாங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா எங்களுக்கு இவ்வளோ வேணும், நம்மளுக்கு தேவை இது, ஒரு வள்ளி ரெண்டு வள்ளி கொடுக்குறீங்களே உங்கள் வீட்டிலையும் இதை வச்சுக்கிட்டு தானே சாப்பிட்றீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி கொடுக்கல என்னத்தை வாங்குறோம், ஒரு மீ ஒன்று 2.80 மலேசியன் ரிங்கிட்ல, அப்போ நீங்கள் வந்து 2.80 கொடுங்க, 5 கொடுங்க, 10 கொடுங்க, 50 கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அமௌண்ட்டு வச்சு அந்த இது நோட்டீஸ் வச்சு கேட்கும்போது
ஐயா அசல கொடுத்துருக்குறாங்க. ஐயாவுடைய ஆற்றல் அந்த அன்னதானத்தை கேட்கும் பொழுது, அது மட்டும் அல்லாது லாயர்ஸு பிரதான மந்திரி ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கிறோம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பெரிய பெரிய அதிகாரிலாம் போய் சந்திச்சிருக்கிறோம். ஒரு லாயர்கிட்ட நான் முடிச்சுக்கிறேன், லாயர்கிட்ட வந்து போய் கேட்கும்பொழுது முன்னுக்கு டேபிள் டாக்கில் பண்ணோம். அப்போ அவர் லாயர் கேட்டார், நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை தெரியுமா அப்படின்னாரு. அப்புறம் வந்து உங்களை இப்போயே அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாரு. யார் சொன்னது உங்களுக்கு வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? எங்களுக்கு வந்து ஃபுல் ஒத்தரைஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து கொலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் பெர்மிட்லாம் தேவையில்ல, நம்ம வந்து உண்மையாக செயல்படுறோம், நம்மளுக்கு எல்லா ப்ரூஃப் இருக்குது, டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ஓஎஸ்லேருந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், ரெண்டாவது வந்து டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் தவறு சரிங்க, அதெல்லாம் பேசாதீங்க லாயர், எங்களுக்கு வந்து எங்களோட எங்களுக்கு லாயருக்கு மிஸ்டர் பாஸ்கர் லண்டனில் உள்ளவர், அவர் நம்மளை சொன்னார் இந்த மாதிரி இதுக்கு வந்து நேரடியாக வந்து வசூல் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை, டேபிள் டாக் இத்தனைக்கு உள்ளுக்கு தான், நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுனா ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சார். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒரு செக்கு எழுதி, ஒரு 300 வெள்ளி செக்கு வந்து எழுதி பேசாமல் சரி எடுத்துகிட்டு போய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குற இது போன்ற அனுபவங்கள். ஏன்னா வந்து சில இடத்துல வந்து ஃபைட் பண்ணிலாம் வாங்கியிருக்கிறோம், ஏன் கொடுக்க முடியாது? ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் காசு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்போ காசே இல்லையா, ஒரு காசு கூட இல்லைன்னு. அப்போ வந்து எங்கேயோ ஒரு தொலைவி 20 காசு வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ நான் கீழே இறங்கி போயிட்டேன், பரவாயில்லம்மா காசே இல்லையா, 10 காசுனாச்சும் எடுத்து பார்த்து கொடுங்க, ஏன்னா ஐயா மேற்கொள்ளக்கூடிய அறப்பணிக்கு உதவி செஞ்சால் அவன் எப்பேற்பட்ட அடாவு செய்த பாவமாக இருந்தாலும் சரி ஆற்றல் பொருந்தி ஆசன் கழிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து 10 காசாக இருந்தாலும் வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்களோட துயரம் நீங்குதே, அந்த துயரத்துக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறானே அப்படின்ற அந்த உணர்வு. அப்போ வந்து என்ன செய்ய, நான் கீழே போயிட்டோன்னே ஃப்ளாட்ஸ் 2 மாடி, அப்போ வந்து அங்கேருந்து 20 காசு தூக்கி போட்டாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ தூக்கி போனால் கீழே எடுத்து பொறுக்கிட்டு போனேன், அப்போ அது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இது போன்ற ஒரு வாய்ப்பு ஆசன் அருளால் அந்த மக்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கும் அதை வாங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது அந்த பணம் அங்கே அங்கே வந்து போதோ இல்லையோ, ஐயா மேற்கொள்ளக்கூடிய அத்தனை அறப்பணிகளும் உண்மை, உள்ளத்தில் பொய்யாது ஒளியின் உலகத்தவர் உள்ளத்தில் எல்லாம் உழன்னார், அறச்சங்கம் அரங்கனூன் சங்கம் அப்பா உண்மை போதிக்கும் சங்கம் தானேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன டவுட்டு? அப்போ வந்து அகத்திய சன்மார் சங்க சார்பாக யாராக இருந்தாலும் ஓங்காரக்குடில் ஆசன் மேற்கொள்ளும் நித்திய அறப்பணிக்கு அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளோ பொருளாக இருந்தாலும் உதவி செய்து பூர்ண ஆசி பெறுமாறு உங்களிடந்து வேண்டி ஆசி பெறுகிறேன். வணக்கம். நீங்கள் எல்லோரும் அகத்திய சன்மார் சங்கத்தை வாழ்த்த வேண்டும், அகத்திய சன்மார் சங்க தொண்டர்களை வாழ்த்த வேண்டும். இது போன்ற நற்பணிக்கு பொருள் உதவி செய்ய முடியலான்னு பரவாயில்ல, உடல் உழைப்பை கொடுத்து நீடி ஆயுள் பெறுமாறு உங்கள் குடும்ப சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அரங்கர் டிவி சார்பாகவும் உங்களுடைய பணிக்கு பாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது போன்ற பணிக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அது சொல்லி மாள முடியாத ஒரு, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஒரு 10 நாள் இங்கே வந்தேன், எப்பொழுது ஒரு வாரத்திலே போயிடுவேன், 10 நாள் வந்து இங்கே ஆசன் வாய்ப்பு கொடுத்து நான் மதியே தப்பிச்சு போயிடலான்னு நினச்சேன், அது யார் மூலமாகவும் வந்திருக்கு. ஸோ இது போன்ற நற்பணிகள் மென்மேலும் பரவ வேண்டும், உலகம் முழுவதும் சுத்த சிவ சன்மார்க்கும் துளங்கமெலா உலகம் தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பழிக்கும், செத்தவர்கள் எழுந்துலகில் திருந்து மகிழ்ந்து இருப்பர் திருவரு செங்கோல் என்று செல்கின்றது அமை என்ற ராமலிங்க சுவாமிகள் 6 திருமுறையில் பாடின பாடலுக்கொப்ப உங்கள் குடும்பம் உங்களுடைய செயல்பாடு அத்தனையும் மென்மேலும் வளர வேண்டும், மென்மேலும் இது போன்ற நற்காரியங்கள் தொடர்ந்து அடர்த்தியாக
உலகம் முழுதும் நடக்கணும்னு சொல்லி இந்த நல்ல வேளையில் வேண்டி கேட்டு முடிக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய மலேசிய அன்பர் எந்த சூழ்நிலையும் வந்து தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் மேல்மேலும் வளர்ந்து அவர் மேலும் அவர் நிறைய தொண்டுகள் செய்யணும் அப்படின்னு ஆசானோட திருவடி பணிஞ்சு வேண்டிக்கிட்டு அரங்கரி டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா இந்த கோம்பைக்கு போகிறனால நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறதுனால அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் எது எதெல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு ஆசனையும் மனமிறங்கி அதை சூழ்நிலையை அமைச்சு தரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். இது தவறான ஒரு சூழ்நிலையிலையும் தவறான ஒரு செயல்பாடு உணர்ச்சி வசப்பட்டிருந்தா தாழ்மை கொண்டு மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார்.